அனைவருக்கும் வணக்கம். நான் பிசன். நீங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு தான் எனக்கு நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். அது என்னன்றத இப்ப அம்மா மத்தியம் சொல்லிடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இது இப்ப நாங்கள் தேவையான பொருட்கள் சொல்லுவோமே, சொல்லுங்க. உப்பும் சேர்த்தா தான் சுவை இருக்கும். அதே மாதிரி ஏலக்காய் வறுத்து வச்சிருக்கிறோம். வறுக்கேல இது இடிச்சு வச்சுக்கோங்க. சீனி கொஞ்சம் போட்டு இடிச்சு வச்சுக்கோங்க. பம்பு கிண்டி காட்டுறோம். சட்டியை சூடாக்குங்க. இதுல வச்சுலாம் கிண்டி காட்டப்படுங்களா? அப்படி உண்டா பேரும் மாவை போட்டு கரைச்சாதான் அந்த கட்டிகள் வராது. உளுத்தமாவில செஞ்சு காட்டினாங்க களி. என்னது உளுத்தமாவில? உளுத்தமாவில செஞ்சு நாங்கள அப்ப என்னம்மா அது? அது வேற அம்மா அரிசி மாவு இல்ல எண்ணத்தில் செய்ய வேண்டியது. யார் வேறு கடைதான் செய்யறாங்க. சரியா கொளுத்தங்காடி செய்யல. இப்போ இந்த கட்டி இல்லாமல் கரைக்கணும். இன்னும் கட்டியாக இருந்தால் அதை கரைப்போம். நல்ல வடிவாச்சு. இங்கே பார்த்து பார்த்து கரைக்கு தான் வீரக்கும் பிள்ளைங்கன்னு சொல்கிறது. இப்படி இப்படி கரை இப்படி இப்படி கண்ணா இங்கே சொல்லணும். இங்கே எப்படி இப்படி கரைக்கணும் என்னண்டு இப்படி இப்படி கரைச்சாச்சேன். பாலக்கில் இந்த கட்டி இல்லாம இந்த மாவை கரைச்சி எடுக்கிறேன்னு. இந்த கட்டி இல்லாம பாருங்க, இப்படி தண்ணியா வேறு இருந்துச்சு. இந்த சின்ன சின்ன கட்டிகள் இருக்கு, அது இல்லாம நாங்க இப்படி கரைக்கிறோம். சில பேர் கையால கரப்பின, சில பேர் அகப்பியால கரப்பின. சர்க்கரையும் போடுவோம். எல்லாம் தான் போட போறோம். அடுப்புல வச்சு ஒண்ணும் போற இல்லையோ? அடுப்புல வைப்பம் தான் இப்ப பாருங்க. நாங்க இப்ப செய்யற சரியா சர்க்கரையும் போட்டாச்சு. இப்போ இதை நாங்கள் தூக்கி அடுப்பில் வைப்போம். சர்க்கரை போட்டாச்சு. இங்கே வேற உங்கள் மாவும் நல்ல வடிவாக கட்டி இல்லாமல் கரைஞ்சிட்டு தான். சர்க்கரை நல்லபடியாக கரைஞ்சு நிறுத்து. அது அடுப்பில் வைக்கவே கரையும். இப்போ இதை நாங்கள் அடுப்பில் நல்ல வடிவாக கொதிக்க வைப்போம். அதுக்கு அப்புறம் இந்த முதல் பழமையில் காயம் போடுறது. இப்போ நான் கயந்தேன் அத்தை. இப்போ வந்து நான் கயந்தேன் வீடியோ எடுக்க போகிறேன். நீங்கள் கிண்டி கொண்டு இருக்கோம். நான் அந்த முதல் பாலையும் சக்கு இது ஏலக்காயும் போட கொண்டு வந்து காட்டுறேன். உப்பையும் போறோம். அது மட்டும் கிண்டி கொண்டா இருக்கணும். ஓகே, நல்ல வடிவா கொதிக்கடுமே இருந்து அடுப்புல அடுப்பு மூட்டுவோம். சரி, இப்ப நீங்க பால் விட போறீங்களே? இங்கே பாருங்க, நல்ல பருவத்துக்கு வந்துட்டேன். நான் பாலையும் போடுவோம். இது வந்துட்டு இந்த வீடியோ எடுக்க காரணம் வந்துட்டு அம்மா அவசரப்பட்டு வண்டி நான் களி சாப்பிட்டே ஆகணும். அதுக்காண்டி தான் பெரிய சொன்ன காட்டில அம்மா காண்டி கிண்டே காட்டுறேன். ஆ, இப்போ என்ன போட போகிறீங்க? இலக்கை போட்டீங்களே. சரி, நாங்கள் இறக்கி இது காட்டுறோம். எல்லாம் வந்து படியாக கிண்டிட்டு திருப்பி தான் அந்த முதல் பாடு விட்டோம் நாங்களாம். ஓ, சரி, இப்போ நாங்கள் இறக்கு மட்டும் கிண்டி கொண்டு இருக்க போகிறீங்களே? என்ன முறுக்கு கிலோ தரணுமே? என்ன நாங்கள் இறக்கி எடுத்துகிட்டு காட்டுவோமே. போறீங்களா? போயில போக கூடாது.
ப ட ு நீங்க சாப்பிட கூட அவள தெய்யம் சரியா பேக்குதா நல்ல சுதுவியான ஒரு கலிகேன் அட வெல்ல வெல்ல வடி வெல்ல வடி வெல்ல மாட்டிகாம க ல ா ய ி க ் க ற ா ங ் க ள வச்சு வடி வச்சு சாப்பிடுவீங்களா நாக்கில வச்சா அப்படியே கரஞ்சி நிப்போம் ம் இ இங்க பாருங்க களி எல்லாம் கண்டு எடுத்தா பேர்ல உள்ள தோதல் மேய கிடக்கு பாக்க என்ன அம்மா தக்கது எல்லாம் பேர்ல உள்ள கிள வைங்க அப்படியே வைங்க கை எடுங்க சாவுண்டு பாருங்க நான் பேர்ல இருக்கு அத்த பாத்தீன்னு சொன்னாங்க போறேன்னு சொல்லிட்டு போட்டேனே இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு பாத்தீனா சாப்பாடு பத்தி எப்படி கண்ண சொல்ல போறேன் என்ன வெட்டி சாப்பிட போறேன் பட் இதெல்லாம் பெருசா இன்னும் காட்டல என்ன வீடியோல நாங்க எல்லாம் செஞ்சதெல்லாம் கொஞ்சமா தான் காட்டி நாங்க கண்ட எல்லாம் காட்டாம இப்போ நான் சாப்பாடு பாப்பேன் ஓகே இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா களி எல்லாம் ரெடி ஆயிட்டு நாங்க சாப்பாடு பாப்போம் என்ன சின்ன கரண்டி மோன் இருக்கு அப்படி பட்டி சுட சுட சாப்பிடுறோம் என்ன குடுமே அந்த நல்லெண்ணெய் அப்படியே கிண்டி 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 ஊற அந்த கிண்டையில அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றி ஊற்றி போட்டு அதை வடிகாயெல்லாம் சேர்த்து அடித்து கிண்டி போட்டு வச்சோம் வச்சுட்டு கொஞ்சத்துக்கு மூடி போட்டு ஒரு பயிற்சியில் சாப்பிடணும் சாப்பிட்டா அந்த பயிற்சியும் அதை கொஞ்சம் நல்லா எப்படி செய்து சாப்பிட்றோம் சும்மா நாங்கள் தூசி சக்கரை பால் இதெல்லாம் கின்றது அது தூசி இப்படிக்கிட்டால் நாங்கள் சாப்பிடுவோம் அதை அப்படி சாப்பிட மாட்டேங்க வேணுமோ அதை பச்சை சீனி கிணி போடுறது சீனி போடுறது நல்லெண்ணெய் தான் கின்றது நல்லெண்ணெய் பச்சை தண்ணி தான் நடை கின்றது இந்த இதில் வந்து நல்ல உருகின பக்கம் இருக்கலாம் அது வந்து தொதல் இந்த சேர்ப்பு போரில் உள்ள இருக்குது நல்ல மாதிரி தேங்காய் பால் விட்டு தான் நகுண்டினா ஓ நீங்க நல்லெண்ணெய் கிண்டி சாப்பிடுறீங்களோ நல்லெண்ணெய் சொல்லுங்க இந்த சேனலுக்கு பஸ் ஸ்ட்ரீம் பண்ணிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே பெல் பட்டனை கொடுத்துன்னு சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் பாய்